இப்போ அந்த குகைக்கு உள்ள போ. நீங்க பாக்குற அந்த பிராம் மை டியர்ஸ், என் பேர் ஜெகதீஷ். உங்களோட மலிந்த நீங்க மிஸ் பண்ண போறீங்க, ஏன்னா அவரோட சேனல்ல நான் விலைக்கு வாங்கிட்டேன். நீ ஒரு ஆள் பேச சொன்னா சேனல் விலைக்கு வாங்கிட்டியா? இருந்தா உன்ன சாவடிக்கிறேன். ஓகே மை டியர்ஸ், என்னோட பேர் மொழிவந்தி. அண்ட் இது அரிட்டாப்பட்டி. இந்த அரிட்டாப்பட்டியில் பாண்டிய மன்னர் குடைஞ்ச ஒரு குடைவர கோயிலும் ஒரு சமணர் பள்ளியும் இருக்குங்க. இதை ரெண்டே தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இதில் பதிவு பண்ண போகிறேன். அண்ட் இந்த மலையோட பேர் கலிஞ்ச மலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகைலாம் நல்லா தடப்புலாம் கொண்டாடியிருக்காங்க. வாங்க நம்ம இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Let's go. இந்த இடத்துல வந்து அச்சநந்தி முனிவர் அப்படின்ற ஒரு சமண முனிவர் தான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வந்தார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை பாருங்களேன், இந்த பாறையோட நெற்றி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விளிம்பில் காடி மாதிரி வெட்டியிருப்பாங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி பாருங்க, ஏன் அந்த மாதிரி வெட்டியிருக்காங்கன்னா மலை தண்ணி மேலேருந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வெட்டியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் பார்க்குற அந்த பிராமி எழுத்துக்கள் வந்துட்டு 1971 கேவி ராமன் மற்றும் சுப்பராயலு இவங்க ரெண்டு பேருமே இதை ஆராய்ச்சி பண்ணி வெளிப்படுத்தினாங்க. இங்கே ஒரு பிராமி எழுத்துக்கள் இருக்குது, அங்கேயும் ஒரு பிராமி எழுத்துக்கள் இருக்குது, ஆனால் அது ரொம்பவே முற்றிலும் அழிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் இருக்குங்க. இது என்னென்னு ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். என்ன போட்டிருக்குன்னா எதுக்கு இந்த ஓவர் பில்டப் தானே கேட்குறீங்க? கண்டென்ட் இல்லைங்க. நெல்வெளியை சிலிவன் அச்செலியன் முலாகை கொடுப்பித்தோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு தடவை சொல்கிறேன், நெல்வெளியை சிலிவன் மறந்து போச்சு, ஞாபகம் வந்துடுச்சு. என்ன எழுதியிருக்குன்னா, நெல்வெளியை சிலியன் அதிநெல் வெளியன் முலாகை கொடுப்பித்தோம். அதாவது நெல்வெளியை அப்படின்னா திருநெல்வேலியை சேர்ந்த பாண்டிய மன்னன் வம்சத்தில் வந்த செலியன் அப்படின்ற ஒரு அரசர் இந்த குகைத்தலத்தை அமைத்து கொடுத்து இருக்கிறார். இந்த பிராமி எழுத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2200 வருஷத்துக்கு முன்னாடி முற்பட்டதுங்க.
ஓகே இதுதான் சமணர் பள்ளி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்க இந்த நீங்கள் இங்கே பாடுறான் இதுதான் வந்து சமணர்களோட கருப்படுக்கை. இங்கே தான் வந்துட்டு ஓய்வெடுப்பாங்க சும்மா சும்மா தலைவாணி பண்ணி வச்சு மேலே. இதை பற்றி நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசி ஆகணும். இந்த எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு தெரியுதா? இந்த எழுத்துக்கள்லாம் பிராமி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இந்த பிராமின்னு கேட்டிங்கன்னா ரிஷப தேவர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்துட்டு 24வது தீர்த்தங்காரர்ல முதலாவது தீர்த்தங்காரர். அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தைக்கு பேர் தான் பிராமி. ஸோ அந்த பெண் குழந்தையோட பேரோட ஞாபகார்த்தமாக தான் இந்த பிராமி எழுத்துக்கள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த எழுத்துக்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள். பிராமி பேர் வந்ததுக்கான காரணம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஒரு குகை அமைஞ்சிருக்கு, அதுவும் இயற்கையா. இப்ப அந்த குகைக்கு உள்ள போறோம். வாங்க போலாம். குகை நல்லா கரும்பு முன்ன இருக்குங்க. சத்தியமா உள்ள போக முடியுது. போனா அவ்வளவு மாத்திருவோம். குகை பாத்தீங்களா? பாருங்க. நான் இல்ல யா சைஸுக்கு என்னாலே போக முடியல. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி இந்த குகை வந்துட்டு இயற்கையாக அமைஞ்சிருக்கு. பட் அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இது வந்துட்டு ஒரு பள்ளியாக தான் இருந்துச்சு முன்னாடி. அதுக்கான ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த கோடுகள் தெரியுதா? பெயின்ஸ். இதெல்லாம் வச்சுட்டு இது பள்ளின்னு நம்ம சொல்லிட முடியாது. இங்கேயும் சான்ஸே இல்லை. சரி, இது பள்ளியா என்னன்ற எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. ஆனால் சமணர்கள் இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத மட்டும் உண்மைங்க. அங்கேருந்து ஒரு 5 அடி தூரத்தில் நடந்து வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிலை இருக்கு. அது என்ன சிலைன்னு வாங்க போய் பார்த்துடலாம். எப்படி நீங்கள் இதை பார்க்குற இந்த எழுத்துக்கள் வந்து வட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 வரியில் இருக்குது. பட் அதுக்கு மேலே நம்ம ஒருத்தரை பற்றி பேசிடலாம். இவர் தான் 22வது தீர்த்தங்காரரான நேமிநாதர். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அரிட்ட நேமி அப்படின்னு. அதனால தாங்க இந்த ஊருக்கு அரிட்டாப்பட்டின்னு பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த கல்வெட்டு ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்ரீ திருப்பிணையார் மலை பொற்கோட்டு கரணத்தார் பெயரால் அச்சநந்தி செய்வித்த திருமேனி பாதிரி குடியாரசை. சரி, பாத்தீங்கன்னா ஒரு தாமரை மலர்ல உட்கார்ந்துருக்காரு அரிட்ட நேமிநாதர். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா தாமரை வெட்டப்பட்டிருக்கு. அது மேலே பார்த்தீங்கன்னா 3 குடை இருக்குது. இது என்ன ஒரு இது ஒரு யோகாசனம் இல்லைங்க. அது என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா இதை வந்துட்டு ஒரே வரியில் நான் சொல்லிட முடியாது இதுதான் அப்படின்னு. ஓகே, இதுக்கு நம்ம இப்போ அர்த்தத்தை பற்றி பேசலாம். ஸ்ரீ திருப்பிணையார் மலை, இந்த மலை பொற்கோட்டு கரணத்தார் பெயரால் அப்படின்னா தெரியலை. அச்சநந்தி செய்வித்த திருமேனி பாதிரி குறியாரசை. இந்த அச்சநந்தி முனிவர் அப்படின்ற ஒருத்தர் தான் இவரோட திருமேனியை இங்கே செதுக்கியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு?
சந்தேக தாமதமாக கொண்டே இருக்கிறது. ஓடா. நீங்க பாக்குற இந்த வட்டல் திகழ் கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷம் இருக்கும். ஆனா இப்ப ஆரம்பத்துல பூசப்பட்ட அந்த சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த மூணு வண்ணமும் அவர் மேல இருக்கும் பாருங்களேன். இது கடந்து கிட்டத்தட்ட இது பண்ணி 1000-2000 வருஷம் இருக்கும். பட் இன்னைக்கும் இப்படி இருக்குன்னா இந்த ஊருக்காரங்க தான் அதுக்கு காரணம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா லகுலீஸ்வரோட குடைவரை கோயிலுக்கு வந்தாச்சு. ஓகே, நீங்கள் பார்க்குறது குடைவரை கோயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இவர் தான் விநாயகர். எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்கல்ல. இதுயா சிவலிங்கத்தை அப்படியே பாறையிலே அப்படியே செதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஓகே, கடைசியா லவ்லி சார், இவரை பத்தி நம்ம பேசி ஆகணுங்க. யார் இவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குஜராத் மாநிலத்துல பாசுபதம் அப்படின்ற ஒரு மதத்தை இவர் தான் தொடங்கினாரு. இவர் வந்துட்டு சிவனோட 28 அவதாரத்துல இந்த லகுலீஸ்வரும் ஒருத்தர். இவரோட சீடர்களான கௌதமன் கார்கி இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் 3ஆம் நூற்றாண்டுல இந்த மதத்தை கொண்டுட்டு வந்தாங்க. இந்த மதத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்பவே டிஃப்ரெண்டான மதங்க. அதாவது அவங்க வந்துட்டு உடம்பு முழுக்க வந்துட்டு திருவிரை பூசிப்பாங்க, அதாவது திருநீர் தான் ஆக்சுவலி நான் சொல்ல வருது. அவ்வளோதான். இந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கேன். இதோட பேர் வந்துட்டு இடைச்சி மண்டபம். நீங்கள் பார்க்குற நந்தி எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த எதிர்ப்பக்கம் வந்தீங்கன்னா அங்கே ஒரு காளியம்மன் கோவில் ஒன்று இருக்குது. நான் போகிறப்ப காட்டுறேன். பாண்டிய மன்னர் வந்து கிட்டத்தட்ட 7லேருந்து 8ஆம் நூற்றாண்டில் இந்த கோவிலை கட்டினார். இதெல்லாம் நான் சொல்லுங்க, அதில் கடந்துச்சு, அதெல்லாம் தான் காப்பி பண்ணி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, அதான் காளியம்மன் கோவில். அந்த தண்ணி வசதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏறத்தாழ 8000 பறவைகள்லாம் இங்கே வருதான். அது மலை வந்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் சாராவது வந்தீங்கன்னா செம்ம பிளேஸ் உங்களுக்கு. அவ்வளோதான், இறங்க போகிறோம். ஒரு சின்ன நேச்சுரல் மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு வீடியோ முடிக்க போகிறோம். அது இங்கே தான் கோவில் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ ஒரு இடம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு சான்ஸே கிடையாது, செம்ம இடம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். கேமராமேன் ஒருத்தர் தூண்டி போட்டு கொண்டிருக்கிறார். பாய். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு போச்சு.